ஹாய் மீவர்ஸ், இன்னைக்கு April 27 சிறகடிக்காசை சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மீனா வந்து ஸ்டேஷன்ல வந்து பாக்குறாங்க. அப்ப அவங்க வண்டி அங்கே நிற்குது. ஐயோ, என் வண்டி இங்கதான் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்றாங்க. அப்புறம் அங்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க. அவங்க வந்து கேக்குறாங்க, என்னமா பண்ற அப்படின்னு உடனே, இது என்னோட வண்டி இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு உடனே, என்னமா வண்டியை சும்மா எடுத்துட்டு வந்த மாதிரி நீ பேசுற, நோ பார்க்கிங்ல நிப்பாட்டியிருப்பேன்னு உடனே, இப்ப மீனா கெஞ்சுறாங்க, நான் தெரியாம எடுத்துட்டு வந்துடுறேன், என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தது எப்படின்னாச்சு தாங்கலன்னு உடனே, ஏமா நான் சொல்றது புரியுதா இல்லையா, டிராஃபிக் கேஸே வந்தாதான் ஃபைனை கட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு போக முடியும், சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப மீன் அங்க உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அப்பந்தான் கரெக்டா மனோஜ், ஜீவா, அப்புறம் ரோஹிணி இவங்க மூணு பேரும் வந்து இறங்குறாங்க. மீனாவும் அவங்கள பார்க்கலாம், அவங்களும் மீனாவை பார்க்கலாம். இவங்க ஸ்டேஷனுக்குள்ள போயிடுறாங்க. அங்க போய் உட்காந்து அவர் வந்து இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப ஜீவா வந்து திருப்பி திருப்பி ஒண்ணுதான் சொல்றாங்க, நான் உனக்கு ஆசை எடுத்துட்டுலாம் போல, இவன் தான் என்னை ஏமாத்திட்டான், நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரை சொல்லிட்டு இவன் வரவே இல்லை, நீங்க என்னதான் இருந்தாலும் என் லாயர்கிட்ட பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜீவா சொல்லிடுறாங்க. இங்கே நாங்கதானே மீனா உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டா முத்து வர கால் பண்றாரு. அப்போ முத்து கிட்ட பயந்து போய், எங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க, தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ முத்து வந்து அங்க வந்துடுறாரு. அப்போ முத்து வந்து என்ன மீனா வந்து சத்தம் போடுறாரு, உனக்கு இப்பந்தானே வண்டி வாங்கிந்தே இந்த மாதிரி இது பண்றேன்னு. அப்போ அவங்க போய் இன்னொரு கான்ஸ்டபிள்கிட்ட கேட்குறாங்க, அவங்களும் எஸ்ஐ வந்தாதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஜீவாவுக்கு வந்து லாயர் வந்துடுறாரு. இப்ப ஜீவா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இவங்களோட 6 மாசம் வாழ்ந்தேன்ல, அதுக்கான காசு இதுன்னு நினைச்சுக்கோங்க, என்னாலலாம் காசு திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. மனோஜ் வந்து இல்ல, என் காசு எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இவா தான் ஃப்ராட், என்ன ஏமாத்திட்டு போயிட்டா, என் அக்கௌண்ட்ல இருந்து இவா தான் காசு எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கே தெரியுது இவங்கதான் ஏமாத்திருக்காங்கன்னு. அப்ப ஜீவா கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாருமா, நீ தான் ஏமாத்திருக்கன்னு நல்லாவே தெரியுது, ஒழுங்கா நீங்க ரெண்டு பேருமே பேசி சமாதானமாயிருங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய இதாயிரும், உன் மேல கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னா 1 மாசத்துக்கு நீ வந்து ஃபாரின் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா, நீங்க புரிய வைங்க அப்படின்னு அவங்க லாயர்கிட்ட சொன்னோன்னே, இப்ப ஜீவாவை வந்து அவங்க லாயர் வந்து வெளியில கூட்டிட்டு போறாரு தனியா பேசுறதுக்கு. அங்க மீனா வந்து முத்து வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பேசினோடனே, இருங்க எஸ்ஐ வந்தோடனே நானும் பேசி ஃபைனை கட்டி வண்டியை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க இவங்க ரெண்டு பேருமா என்ன டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஜீவாவை வந்து வெளியில கூட்டிட்டு போறாரு அந்த லாயர் பேசுறதுக்காக. நான் அவங்க யாருமே இன்னும் யாருமே பார்க்கல. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.